வணக்கம். நோயில் நெறி இயல் 26 பாத்திரங்களும் பரிமாறும் முறை. உணவுப் பொருள்களை பாகப்படுத்துவதற்கு தவளை, பானை, போகணி, உருளை, கிண்ணம், குண்டான், சட்டி, வாணலி, வாணா, தட்டம், தட்டம் என்றால் தாம்பாளம் போன்ற பலவித பாத்திரங்களும் தேவையாகும். ஒவ்வொரு வித பாகத்திற்கும் ஒவ்வொரு வகை பாத்திரம் பயன்படுகிறது. அவைகளை இங்கு கூற வேண்டிய அவசியமில்லை. ஆயினும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு அவை எப்பொருள்களினால் செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவைகள் எங்கனும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கு கவனிப்பது அவசியமாகும். உப்பு, புளிப்பு, துவர்ப்பு சுவைகளோடும் கூடிய பொருள்களை பாகுபடுத்துவதற்கு மட்பாத்திரங்கள், கற்சட்டிகள், சுத்த வெண்கலத்தால் செய்த வெண்கல பாத்திரங்கள், வெள்ளியம் பூசிய செப்பு பித்தளை பாத்திரங்களையும், உணவுப் பொருள்களை கிளறி கொடுப்பதற்கு மராகப்பை, மரத்தடுப்பு, ஈயம் பூசிய கரண்டிகள் ஆகிய பல கருவிகளையும் பயன்படுத்தலாம். வறுப்பதற்கு பெரும்பாலும் இரும்பு வாணலி தான் பயன்படுகிறது. சோறு சமைப்பதற்கு செப்பு பாத்திரமும் ரசம் செய்வதற்கு வெள்ளிய பாத்திரமும் நன்று என கருதப்படுகின்றன. ஆயினும் நோயில்லா வாழ்விற்கு மட்பாத்திரங்களே சிறந்தனவாகும். ஆகையால் தான் இன்றும் பெரிய கோயில்களில் அன்னத்தை மட்பாத்திரங்களில் சமைக்கின்றனர். இது தொன்று தொட்டு வந்த நற்பழக்கமாகும். மட்பாத்திரங்களில் பாகம் செய்தால் உணவுப் பொருள்களின் பண்புகள் கெடுதலும் மாறுதலும் இல்லை. இப்பாத்திரங்கள் எளிதில் உடையக்கூடியதாக இருப்பதாலும் நாகரீகமாக கருதப்படாததாலும் ஏழ்மையை குறிப்பதாலும் சிலர் இவைகளை ஒதுக்கி தள்ளி உலோகங்களினால் செய்யப்பட்டவைகளையே உபயோகிக்கின்றனர். செம்பு பித்தளை பாத்திரங்களில் புளிப்பு சுவை உள்ளவைகளை பாகம் செய்தால் களிம்பு தோடும் உண்டாகிறது. துவர்ப்பு பொருள்களை இரும்பு வாணலியில் பாகம் செய்தால் அவை கருத்து விடுகின்றன. இக்காலத்தில் வழங்கும் அலுமினிய பாத்திரங்களில் உப்பு புளிப்பு பொருள்களை வைத்தால் அப்பாத்திரங்கள் அரிக்கப்பட்டு விடுகின்றன. வெறும் சுத்த நீரும் அப்பாத்திரத்தில் இந்நிலையை உண்டாக்குகிறது. இவ்வகையில் அலுமினியத்தின் சத்து உணவில் சேர்ந்து விடுவதனால் நாளடைவில் என்ன கேடுகள் விளையுமோ என தெரியாது. வெள்ளிய பாத்திரங்களில் சமைக்கின் மாறுதல்கள் வருவதில்லை. ஆகையால் செம்பு பித்தளை பாத்திரங்களுக்கு வெள்ளியும் பூசி உபயோகிக்க களிம்பு தோடம் தோன்றாது. இரும்பு சத்து உடம்பிற்கு நன்மை பயக்கும். ஆயினும் சுவை மாறுதலால் அப்பாத்திரங்கள் கூட பால் காய்ச்சுவதற்கும் சோறு சமைப்பதற்கும் இன்னும் ஒவ்வொரு வித பாகத்திற்கும் தனித்தனி பாத்திரம் இருப்பது நன்று. மட்பாத்திரங்களை உபயோகிக்கிறவர்கள் முக்கியமாக இதனை கவனிக்க வேண்டும். இவைகளை வெகு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவைகளின் மீது மண் அல்லது மாவை பூசி அடுப்பில் வைத்து சமைப்பதனால் அம்மண் அல்லது மாவின் மீது தான் மசிப்படியும். அம்மசி கழுவினால் எளிதில் நீங்கிவிடும். உலோக பாத்திரங்களை பளபளப்பாகும்படி உப்பு, புளி, சாம்பல் இட்டு தினந்தோறும் தேய்த்து கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். நெய்ப்பசை இருக்குமாயின் முதலில் அரைப்பு பொடி அல்லது சிகைக்காய் பொடி இட்டு தேய்ப்பது நல்லது. இருப்பு பாத்திரங்களை செங்கல் மண் இவைகளால் வெண்மையாகும்படி தேய்த்து கழுவ வேண்டும். மட்பாத்திரங்களை வைக்கோல் அல்லது தென்னை நாரால் நன்றாக தேய்த்து கழுவி வெயிலில் தினந்தோறும் காய வைக்க வேண்டும். பாகம் செய்த பின்பு ஒவ்வொரு முறையும் பாத்திரங்களை இங்கனமே சுத்தம் செய்தல் வேண்டும். உபயோகிப்பதற்கு முன்னும் பின்னும் ஒரு தரம் அலம்பி விட்டு உபயோகிக்க வேண்டும். உண்பதற்கு பயன்படும் கலன்கள் சுத்தமாயும் விசாலமாயும் இருக்க வேண்டும். இவை தங்கம், வெள்ளி, சுத்த வெண்கலம் ஆகிய உலோகங்களினால் செய்த வகையாக இருப்பின் நன்றி எனினும் மண்ணால் செய்த வகைகளாக இருப்பின் சிறப்பு என்றும் கூறப்படுவதை கீழ்காணும் செய்யுளால் அறிக. வாழை வெள்ள பண்ண நன்றாய் மற்றிலைகள் மத்தியமாம் மாலை வெள்ளி வெண்கலமும் மா நன்றாம் கோளை குல பாண்ட நோய் போரும் கருதின் இவைக்கல்லாம் குயப்பாண்டம் மேலாம் வசனம் கொள். இச்செய்யுளால் வெள்வாழை இலையில் உண்பது நன்று எனவும் மற்றவை மத்தியமம் எனவும் அறிகின்றோம். இவற்றுள் உன்னில் உண்டாகும் பலன்களை தனித்தனியே கீழ் குறிப்பிடுவோம். வாழை இலையில் உன்னில் போகமும் சுகபோகமும் சரும தாதுவின் பளபளப்பும் உண்டாகும். மந்தாக்கினி, துர்பலம், க்ஷீணவாதம், கோளை, அரோசகம் இவை நீங்கும். பித்தகோபம் சாந்தமாகும். பலாவிலையில் தின்றால் அடங்கிய பித்தமும் அதிகரிக்கும். ஆனால் ஊழால் வந்த பெருவயிரும் குன்மரோகமும் நீங்கும். பால் உள்ள மர இலைகளில் உன்னில் பங்குவாதம், கோளை, பெரும்பாடு, பித்தம், தாகம் இவை அண்டாது நீங்கும். அதிக குளிர்ச்சி உண்டாகும். தாமரை இலையில் புசிக்கில் வெப்பமும் வாதரோகமும் மந்தாக்கினியும் உண்டாகும். அன்றியும் செல்வமும் நீங்கிவிடும் என கூறப்படுகின்றது. தங்க தாம்பாளத்தில் உண்ண சுக்கில விருத்தியும் சமாக்கினியும் வன்மையும் உற்சாகமும் உண்டாகும். வெள்ளி கலத்தில் அருந்த கபக்கோபம் பித்த கோபம் நீங்கும். ஒளியும் மகிழ்ச்சியும் வாதாதிக்கியமும் உண்டாகும். செப்பு கலத்தில் உன்னில் சரீர சௌக்கியம், காந்தி, விழி ஒளி இவை உண்டாகும். பித்தரோகம் நீங்கும். ஆனால் புளிப்பு பண்டங்களை இதில் வைத்து உண்ணக்கூடாது. வெண்கல தாம்பாளத்தில் உணவு கொள்ள சோர்வும் உதிர பித்தமும் போகும்.
சமையல் பாத்திரங்களைப் போலவே உண்ணும் கலன்களையும் பளபளப்பாகவும் சுத்தமாகவும் வைத்து கொள்ள வேண்டும். அவற்றை உண்பதற்கு முன்பும் பின்னும் அரைப்பு பொடியால் தேய்த்து கழுவ வேண்டும். உண்ணும்படியான இடத்தை சுத்தம் செய்து நீர் தெளித்து அங்கு இலையோ தாம்பழத்தையோ வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதற்கு இட சுத்தி என்பது பெயர். வாழை இலையாக இருப்பின் அதன் நுனி உண்பவரின் இடது பக்கமாகவும் அடி வலது பக்கமாகவும் இருக்கும்படி போட வேண்டும். இவைகளை போடுவதற்கு முன் அவைகளை நீரினால் சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி சுத்தம் செய்து இருப்பினும் இலையை போட்ட பிறகு கொஞ்சம் நீரை அதன் மேல் தெளித்து துடைத்து ஒரு சொட்டு நெய்யை விட்டு பின்பு உணவு பதார்த்தங்களை பரிமாற வேண்டும். இப்படி நெய்யை விடுவதற்கு பாத்திராபிகாரம் என்பது பெயர். ஆயுளை விரும்பினவன் மேற்கு முகமாகவும் சத்திய நெறியை விரும்பினவன் வடக்கு முகமாகவும் அமர்ந்து உண்ணும்படி இலை அல்லது தாம்பாளத்தை வைக்க வேண்டும். பரிமாறும் விதம் ஒரே விதமாய் இல்லாமல் அவரவர்களுக்கும் சமய கொள்கைப்படி பேதப்படுகிறது. ஆயினும் இங்கு ஒரு விதத்தை மட்டும் கூறுவோம். பொடி செய்த உப்பு தொகையல் என்றால் சட்டினி, ஊறுகாய், பச்சடி, கறி, உப்பேரி, ஆமவடை, சித்திரானம், அப்பளம் மூன்று தொன்னைகளில் கூட்டு, ரசம், குழம்பு, பணியாரங்கள், பாயாசம், சோறு, ஒரு சிறிய தொன்னையில் நெய், இவைகளை முறையே அவற்றிற்கு உரிய இடத்தில் பரிமாற வேண்டும். தினந்தோறும் இங்கு கூறிய எல்லா பதார்த்தங்களும் இரா. அப்போது இல்லாத பதார்த்தங்களுக்கு உரிய இடங்களை ஒன்றுமில்லாமலே விட்டுவிட வேண்டும். சோறு, குழம்பு, காய்கறி முதலியவைகளை இரும்பு அகப்பை நீக்கி மற்ற அகப்புகளாலும் ஊறுகாய் வடம், வடகம், பணியாரம், கனிகழிவைகளை சுத்தமான வலது கையாலும் பரிமாற வேண்டும். உண்ணத் தொடங்கிய பின் தேவையானவைகளை மட்டும் பரிமாறிக் கொள்ளலாம். நன்றி.